வணக்கம் மரபணு சொந்தங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? சக்கரை வியாதி அப்படிங்கிறது இந்த தலைமுறையை ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம். நிறைய நோய்களை இந்த சக்கரை வியாதி எடுத்துக்கிட்டும் வந்துடுது. அதீதமான சக்கரை உட்கொள்றதுனால பலவிதமான நோய்களுக்கு நடுத்தர வயதிலிருந்தே ஆட்படுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி 60-70 வயதுல வந்துட்டு இருந்த சக்கரை வியாதி இப்போ 35-40 வயசுலயே வர ஆரம்பிச்சிருச்சு. உணவு பழக்க வழக்கங்கள், சரியான உடற்பயிற்சி இன்மை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறது, தூக்கமின்மை, பல காரணங்கள் இருக்கு. இந்த சக்கர வியாதினால பெரியவங்க மட்டும் பாதிக்கப்படுறது இல்லை, கருவில் இருக்கும் குழந்தை கூட பாதிக்கப்படுது. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு இளம் வயது அம்மா அவங்க கருவுட்டுறாங்க, அவங்களுடைய சக்கரை அளவுகள் ரொம்ப அதிகமாக இருந்தா அது குழந்தைய பாதிக்குது. இவங்களுக்கு சாதாரண நாட்கள்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தா சர்க்கரை அளவுகள் சரியாக கூட இருந்திருக்கலாம், ஆனா கருவுற்றுட்டாங்க அப்படிங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் வர்ற சமயத்துல ஹார்மோன் சேஞ்சஸ்னால அவங்களுடைய சர்க்கரை அளவுகள் ரொம்ப அதிகமா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த சர்க்கரை அளவை சரியா கண்காணிக்கலன்னா அது கருவை கண்டிப்பா பாதிக்கும். எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா கரு சிதைவு கூட ஏற்படலாம். ஆரம்ப காலத்திலேயே ஒரு அம்மாவுக்கு சக்கரை அளவு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த கருனால அந்த சக்கரை அளவை தாங்கிக்க முடியாது, அதனால கரு சிதைவுகள் ஏற்படும். மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய சக்கரை அளவு அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா, இந்த கரு சிதைவு நாட்களை தாண்டி அந்த கரு வளருதுன்னா உறுப்புகள் வளர்ச்சியில பிரச்சனைகள் வரும். முக்கியமா நரம்பு மண்டலம் சார்ந்த, இருதயம் சார்ந்த, கை கால்கள் சார்ந்த, முதுகு தண்டுவடம், கண்கள், காது கேட்கும் திறன், இது போன்ற இடங்கள்ல கூட பிறவை குறைபாடுகள், அம்மாவோட அன்கண்ட்ரோல் சுகர்ஸ், அதிகமான சர்க்கரையினால ஏற்படலாம். இது ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. எதனாலன்னா சரியான அளவுல அம்மாவோட சர்க்கரை, அம்மாவோட ரத்தத்துல சர்க்கரை அளவுகளை மெயின்டைன் பண்ணா இது போன்ற பிறவி குறைபாடுகளை தடுக்க முடியும். ஸோ இது தடுக்கக்கூடிய பிறவி குறைபாடுகளை கீழே வர்றது தான் டயபெட்டிஸ்னால ஏற்படக்கூடிய பிறவி குறைபாடுகள். சரி, குழந்தை பிறந்துருச்சு, அம்மாவோட சுகர்ஸ் வந்து அன்கண்ட்ரோல்டா தான் இருந்துச்சு, இந்த குழந்தைக்கு என்ன பாதிப்புகள் வரும்? பிறந்தப்புறம கூட அந்த சுகர் அதிகமா வயிற்றுக்குள்ள இருந்ததுனால ஏற்பட்ட விளைவுகளை நம்ம பிறந்த குழந்தைக்கும் பார்க்கறது உண்டு. இந்த குழந்தைங்க வெயிட் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமான சர்க்கரை அளவுலயே அந்த குழந்தை உள்ள வயிற்றுக்குள்ள இருந்திருக்கும். அப்போ மேக்ரோசோமியா, 4 கிலோ 4.5 கிலோ கூட அந்த குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பிறக்கும் நேரத்துல கூட அந்த குழந்தைக்கு பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா பெரிய குழந்தை டெலிவரி ஆகுறதுல நிறைய சிரமங்கள் ஏற்படும், அதனால அந்த குழந்தைக்கு பிரச்சனைகள் வரலாம். ஹெர்ப்ஸ் பால்சி அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து சில கழுத்து வெளியில வர சமயத்துல நரம்பு பிரச்சனை ஏற்படும். இது மேக்ரோசோமிக், பெரிய உடல் எடை கொண்ட குழந்தைங்களுக்கு ரொம்ப சாதாரணமா பார்க்கலாம், அதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதோட நிக்காது, இதனுடைய பிரச்சனைகள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட தொடரும். அம்மாவோட ரத்தத்துல அதிகமான சர்க்கரையிலேயே அந்த குழந்தை வளர்ந்துருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பாலை குடிச்சு அந்த சர்க்கரை அளவுக்கு அது போக முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான இன்சுலின் உள்ள சுரந்துகிட்டே இருக்கும். சடார்ன்னு அந்த சர்க்கரை அளவை குறைச்சிட்டு கம்மியான சர்க்கரை அளவு அந்த குழந்தை உணவு மூலிமை எடுத்துக்கிறப்போ ஹைப்போகிளைசீமியா அப்படிங்கிற இடத்துக்கு போகும். சர்க்கரை சத்து டக்குன்னு குறைய ஆரம்பிக்கும் பிறந்த குழந்தைக்கு. இந்த சர்க்கரை சத்து குறைபாடுனால மூளை பாதிப்புகளுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த குழந்தைங்களுக்கு நுரையீரல் வளர்ச்சி பாதிப்பு இருக்கலாம், சில மெட்டபாலிக் அப்னார்மாலிட்டிஸும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அந்த அதீத சர்க்கரை அளவு கண்டிப்பா கண்காணிக்கப்பட வேண்டியது. எப்ப இருந்து பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு குடும்பம் அவங்க பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க அப்படின்னாவே அந்த அம்மாவுடைய சர்க்கரை அளவு இப்ப என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறது அவசியம். அதுல கொஞ்சம் பார்டர் லைனா இருக்கு, ஹையர் அதிகமாக இருக்குது அப்படின்னா சரியான வைத்திய முறைகளை பின்பற்றி, உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றி, உடற்பயிற்சிகளை செஞ்சு சக்கரை அளவை குறைச்சிட்டு தான் அவங்க பிரெக்னன்சியை பிளான் பண்ணணும்.
முக்கியமா ஃபேமிலியில அம்மா அப்பா யாருக்காவது சக்கரை வியாதி இருக்கு அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு பிரெக்னன்சி சமயத்திலேயோ மற்ற நாட்கள்லேயோ கூட சக்கரை அளவுகள் அதிகமாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கேஷுவலாக இல்லாம ரொம்ப சாதாரணமாக அதை எடுத்துக்காம சக்கரை சத்துக்களை சரியான அளவில் கண்காணிச்சு சக்கரை அளவை ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே கண்காணிச்சு ப்ரெக்னன்சி ஆனதுக்கப்புறம் அது ஏதாவது அதிகமாக போச்சு அப்படின்னா அதீத அக்கறையோடு அதை ட்ரீட் பண்ணி சக்கரை பிரச்சனைகளால் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய குறைபாடுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இது பற்றின வேறு சில தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க, கமெண்ட்ஸில் தெரிவிங்க. பதில் சொல்கிறதுக்கு எப்பயுமே நான் தயாராக இருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.